குன்னூர் கோவில்களுக்கு சொந்தமான பொருட்களை நவீன முறையில் கொள்ளையடிக்க முயற்சியா? இந்து முன்னணியினர் திரண்டதால் பரபரப்பு. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருள்மிகு சிவசுப்பிரமணியர் சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேகத்திற்கு பராமரிப்பு பணிக்காக தமிழ்நாடு இந்து சமய மற்றும் இந்து அறநிலையத்துறை சார்பாக கோவிலுக்கு சுமார் 67 லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வரும் வேளையில் எந்த விதமான அனுமதி கடிதம் இல்லாமல் பல லட்சம் ரூபாய் மதிப்புடைய சுமார் 3 டன் எடை கொண்ட இரும்பு பொருட்களை செயல் அலுவலர் அவர்கள் அனுமதியுடன் மேட்டுப்பாளையம் எடுத்து செல்ல லாரியில் ஏற்ற முயன்ற போது இந்து முன்னணியினர் உடனடியாக தடுத்து நிறுத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதன் பின் பொருட்களை மேட்டுப்பாளையம் எடுத்து செல்வதை கைவிடப்பட்டது. நீங்க என்ன நினைச்சீங்க, இங்க இருந்து போற பொருள் விநாயகர் கோயிலுக்கு தான் போகுது நினைச்சீங்க. ஆனா இவர் என்கிட்ட என்ன சொல்றாருன்னா பத்ரகாளி அம்மன் கோயில் போகுதுங்கிறாரு. சரிங்களா? அப்ப நான் என்ன கேக்குறேன்னா, பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு போகக்கூடிய அத்தாரிட்டியை ஏடி கொடுத்தாரு சொல்றாரு. ஏடியே இப்ப இங்க வர சொல்லுங்க. ஏடிக்கு அந்த அத்தாரிட்டி யார் கொடுத்தா?